ஹாய், வெல்கம் டு எம்எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை துவையல் பண்ணுறதுக்கு வடைச்சட்டில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதோடைய வெள்ளைப்பொடியும் போட்டுக்கலாம். லைட்டாக வதங்கும். நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுக்கலாம். வெடிக்கும் பாருங்கள், கீறி வச்சுருக்கோம். லைட்டாக வதங்கம் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக வதங்கணுன்னு நம்ம அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கலாம். உரப்பு கம்மியாகனா ஒரு நாலு போட்டுக்கோங்க. நம்ம முருங்கைக்கீரை மல்லித்தலையெல்லாம் புற வச்சு உரப்பு சரியாக இருக்கும். புளி போடுறதுனால நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன். லைட்டாக வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வெள்ளைப்புள்ள எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வெள்ளைப்புள்ளம் கொஞ்சம் சிவப்பாகணும். ஏன்னா நம்ம பச்சையாக கீரையை போட்டு வச்சு ஈரம் இருந்தால் கொஞ்சம் வதங்காது. நல்லா வதக்கிட்டு தான் நம்ம கீரை மல்லித்தலை எல்லாத்தையும் போடணும். ஏன்னா நம்ம அப்படியே மிக்சியில் அரைச்சி தான் வைக்க போகிறோம் துவையல். ரெண்டாவது நம்ம வதக்க மாட்டோம். அதனால் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், சிவப்பாயிடுச்சு. அது பிறகு நம்ம கீரை மல்லித்தலையை போடணும். இப்போ நம்ம களி வச்சுருக்க கீரை முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். மல்லித்தலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். புதினாவும் போட்டுக்கலாம். தேவைன்னா மல்லித்தலை விட்டும் போட்டுக்கோங்க. புதினா வீட்டில் இருந்தனால அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். நம்ம வதக்கிடுச்சு. நமக்கு அதில் தண்ணியிலே வதங்கிடும். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ மல்லித்தரையெல்லாம் வதங்கிருச்சு. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கோங்க. இதோட இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகணுங்க. உப்பு போட்டாச்சு, சரியாக பிரிச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதோட கொஞ்சம் புளி சேர்த்து வச்சுருக்கோம். இதில் பாதி கூட போட்டுக்கலாம் அளவா, புளி புளியாமல். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் பாருங்கள், முருங்கைக்கீரை துவையல் அரைச்சிட்டோம். நல்லா அரைவட்டுருச்சு பாருங்கள். நம்ம மல்லித்தலாம் கொஞ்சம் காம்போடு தான் போட்டிருந்தோம். நல்லாவே அரைச்சிருச்சு. உப்பு எல்லாமே கரெக்டாக நம்ம போட்டிருந்த அளவு சரியாக இருக்குது. நீங்கள் முருங்கைக்கீரைன்னு கூட எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். போட்டிருக்கேன் துவையலுக்கு, நீங்கள் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாதத்தோடு பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பருப்பு சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு முருங்கைக்கீரை துவையல் ரெடி. எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கிண்ணத்தில். இப்போ நம்ம முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் இதேமாரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்கள்.